வணக்கம். இன்றைய முப்பால் நிகழ்ச்சி மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, தஷ்வந்த். நம்மள பலர் இந்த பேரை மறந்திருக்க வாய்ப்பில்லைன்னு தான் சொல்லணும். சென்னை போரூர் சிறுமி பாலியல் வழக்குல கைது செய்யப்பட்ட நபர், கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு ஒரு பிரபல நிறுவனத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர். என்னதான் ஒரு பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில இருந்திருந்தாலுமே இவரோட இந்த செயலால எல்லாருக்கிட்டயுமே ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்துக்கு ஆளாயிட்டாரு. சிறை தண்டனை முடிந்த பிறகு விடுதலையாகி தன் வீட்டுக்கு சென்று தன் தாயையும் கொன்றதே மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளே ஆக்கியதுன்னு கூட சொல்லலாம். தனி மனித ஒழுக்கத்தை இழந்து தன் பெற்றோருக்கு அவப்பெயர் கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த செயலால அவரோட ஒழுக்கமின்மையை தான் காட்டுதுன்னு சொல்லணும். இதையே வள்ளுவரோட வாக்குல சொல்லணும் அப்படின்னா, ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்து பிறப்பாய் விடும். இந்த குறளுக்கான பொருள் விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்கும் பாத்திரத்துல எவ்வளவு ஒழுக்கமா இருக்கும்ங்கிறது காட்டுறதுதான் குடும்ப பெருமை. அப்படி இல்லாம நம்ம அது திசை மாறி பண்றோம் அப்படின்னா அந்த இழிவான குடும்பத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான சான்று. தினம் ஒரு குரலை தெரிஞ்சுப்பதற்காக ஸ்ட்ரிங்ஸ் டிவி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திருங்க. மீண்டும் உங்களை ஸ்ட்ரிங்ஸ் இன் முப்பா நிகழ்ச்சி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் செழியன். நன்றி.